ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அரிஹி ஓம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தமிழ் சுபகிருது வருணம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் தசமி திதி நாள் முழுவதும் சித்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ராகு ரிஷபத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் கன்னியில் புதன் துலாமில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி மீனத்தில் குரு இன்றைய சிந்தனை நட்பு இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் யாரை கேட்டாலும் என் நண்பேண்டா என் நண்பேண்டான்னு சொல்லிட்டு தெரியுறாங்க ஆனால் நட்புக்கு அடையாளமாக என்ன இருக்குன்னு கேட்டால் யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது நட்பு அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலும் குறைந்தது கிடையாது நட்பு அப்படிங்கிறது வந்து மற்ற உறவுகளை காட்டிலும் உரிமை ஜாஸ்தி நண்பன்ட்ட மட்டும்தான் நம்ம உரிமையாக சண்டை போடலாம் உரிமையாக கேட்காமையாக எடுத்துக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆனால் நல்ல நண்பன் அப்படிங்கிறவன் வந்து நம்ம பண்ணுற தப்பை இடித்துரைக்கிறதுக்கு தயங்க மாட்டான் நல்ல நண்பன் அப்படி இருக்கணும் நம்ம பண்ணுற தப்பை நீ பண்ணுறது கரெக்டு மச்சான் நீ கரெக்டு பண்ணுற நல்லா பண்ணுற அப்படி இப்படின்னு வசத்தி பேசிட்டு கடைசியில் பிரச்சனை வரும் பொழுது எனக்கு அன்றைக்கே தெரியும்டா நீ பண்ணுறது தப்புன்னு தெரியும் ஆனால் நீ சொன்னால் எங்கே தப்பாக எடுத்துப்பியோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்ல அப்படிங்கிற வார்த்தைகள் தான் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்குறோம் ஆனால் நட்புக்கு உதாரணமாக எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் மகாபாரதத்தில் நம்ம நார்மலாக எல்லாரும் என்ன எல்லாரும் என்ன சொல்லுவோன்னா துரியோதனன் கர்ணன் சொல்லுவோம் ஆனால் அங்கேயும் கர்ணன் வந்து உண்மையான நட்போடு இல்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் துரியோதனன் செய்த தவறுகளை திருத்தக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் பக்குவம் இருந்தாலும் தைரியம் இருந்தாலும் உரிமை இருந்தாலும் கர்ணன் அந்த தப்பை திருத்தலை ஆனால் பாத்தீங்கன்னா ஒரு உரிமையோடு கேட்கக்கூடிய நட்பு யாருக்கு இருந்ததுன்னா கிருஷ்ணருக்கும் சுதாமான்னு சொல்லக்கூடிய குச்சேலருக்கும் தான் என்ன கதை இதுக்கு ஒரு கதை இருக்கு அந்த கதையில வரக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா நண்பன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பன்னா உடனே பணம் கேட்கறதுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லை நமக்கு ஏதாவது தேவைன்னா போய் நிக்கிற இடம் நண்பு நட்பு கிடையாது அவனுடைய தேவைக்காக நாம் ரெடியாக இருக்கணும் அவனுக்காக நாம் இருக்கணும் அதுதான் குச்சேலருக்கும் கிருஷ்ணருக்கும் உண்டான நட்பு சின்ன வயசில் சாந்திபணி முறி முனிவர்கிட்ட கிருஷ்ணர் படித்தார் பலராமர் கிருஷ்ணர் படித்தார் அந்த இடத்துல ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் பறந்தவர் தான் குச்சேலர் ரொம்ப ஒல்லியாக இருப்பார் சாப்பாட்டுக்கே கஷ்டம் ஆனாலும் குசும்புத்தனம் குறும்புத்தனம் ஜாஸ்தி அதனாலேயே கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் இருவரும் படித்து முடிச்ச உடனே ரெண்டு பேரும் வெவ்வேறு திசையில போயிடுறாங்க கால ஓட்டத்துல கிருஷ்ணர் உங்களுக்கே தெரியும் பல சாதனைகளை செய்து பல சூழ்ச்சிகளை செய்து பல யுக்திகளை கையாண்டு மகாபாரத போரையே நடத்தி கொடுத்தாரு ஆனால் குச்சேலர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு எனக்கு பணம் கொடுன்னு நிக்கல கடைசியில் எல்லாம் முடிஞ்சு எடுத்து மகாபாரத போர் முடிஞ்சு தன்னுடைய அந்திம காலம் வந்தெடுத்து அப்படின்ட்டு கிருஷ்ணருக்கு தெரிஞ்ச உடனே அந்த சுதாமாவை கூப்பிட்றாரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு உடனே இந்த சுதாமா போகிறாரு அங்கே போன போன உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு நான் உலகத்தில் இருக்கிற இங்கே எனக்கு தெரிஞ்ச என்னை சுற்றி இருந்த அத்தனை பேர்த்துக்கும் அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து விட்டேன் உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாரு நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் மச்சான் எனக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து கொடுறா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வீடை கொடு அது லட்சம் கோடி ரூபாய்க்கு எனக்கு வந்து தங்கத்தை கொடுத்துரு உன்னோட ராஜ்ஜியத்தை கொடுத்துரு அப்படின்ட்டு அடுக்கடுக்காக கேட்டுகிட்டே இருப்போம் ஆனால் அங்கே தான் அவர் அந்த சுதாமான்னு சொல்லக்கூடிய மனிதர் சூக்ஷ்மத்தை உணர்ந்தவர் பரபிரம்மத்தை உணர்ந்தவர் அவர் கேட்குறாரு எனக்கு ஒன்னே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்குது அதுதான் எரிச்சலாக இருக்குது மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது என்னன்னு கேளு அப்படிங்கிறாரு கிருஷ்ணர் அவர் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் கொடுத்த ரிப்ளைக்கு பேர் வந்து உத்தவ கீதைன்னு பேர் அந்த உத்தவ கீதை அந்த சுதாமாக்கு பேர் உத்தவர்னும் பேர் அந்த உத்தவருக்கு கொடுத்த அறிவுரை தான் உத்தவ கீதை அதில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பார் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் கோபம் வந்துடும் உத்தவருக்கு ஏண்டா நீ எல்லாம் என்னடா என்னடா கடவுள் கடவுள்கிட்ட மட்டும்தான் நட்பு பாராட்ட முடியும் அந்த நண்பன்கிட்ட மட்டும்தான் உரிமையோடு இப்படி திட்ட முடியும் என்ன சொல்கிற சுதாமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாண்டா அங்கே பஞ்சாலி திரௌபதி நட்டனோட சபையில் ட்ரெஸ்ஸை அவுக்கிறான் அந்த துர்ஷாசனை அவனை கா அவளை காப்பாற்ற முடியாமல் எல்லா ஆம்பளைங்களும் போது நீ ஓடி போய் காமா காப்பாற்றி வேண்டாமா உனக்கு எல்லாம் தெரிஞ்சவனாச்சே எல்லாம் நான் பண்ணினேன் எல்லாம் நான் பண்ணினேன்னு மாறு தட்டிக்கிற பெருமை பீத்திக்கிற நீ போய் அவளை அவமானப்படுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னடா நீ புடவையை கொடுத்தனது இப்படி சொன்ன உடனே இதே நாமளாக இருந்தால் என்ன பண்ணி தெரியுமா நம்மக்கிட்ட அந்த பவர் அந்த பொசிஷன் இருந்ததுன்னா உடனே என்ன யார்னா நீ கேட்குறதுக்குன்னா அவனை அடிச்சு துரத்தி இருக்கும் ஆனால் அங்கே தான் கிருஷ்ணர் தன்னுடைய நண்பனை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு நீ கேட்டது கரெக்டுப்பா ஆனால் அந்த இடத்துல வந்து தர்மராகட்டும் பீஷ்மராகட்டும் திரௌபதியாகட்டும் எல்லாருமே தங்களுடைய திறமையின் மேலே தான் நம்பிக்கை வச்சாங்களே தவிர கடைசி கடைசியாக தான் அந்த திரௌபதி கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு ரெண்டு கையும் தூக்கினா முதல்ல தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட உரிமையை கேட்டா தன்னுடைய கா தன்னை காப்பாற்றும்படி கேட்டா அதுக்கப்புறம் தன் உறவினர்கள்ட்ட கேட்டா யாரும் காப்பாற்றலை ஊரார் மக்கள்கிட்ட கேட்டால் அவங்களும் காப்பாற்றலை அரசு பதவியில் கிட்ட கேட்டால் அவங்களும் காப்பாற்றலை தன்னுடைய பலத்தை மு மொ கையை வச்சு முயற்சி பண்ணா அதுவும் முடியலங்கும் பொழுதுதான் கடவுள்கிட்ட கடவுளாகிய என்னிடம் வந்தா அவ கேட்ட அடுத்த செகண்டு நான் அங்கே போனேன்னு அப்போ உடனே மறுபடியும் உத்தவர் கேட்குறாரு அடப்போடா பைத்திக்காரா அவ கேட்டதுக்கப்புறம் நீ கேட்கறதுக்கு நீ போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ என்னடா கடவுள் கடவுள்னா கேட்கறதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு அதுக்கு உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு அப்படி கிடையாது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் எவனுக்கு தகுதி இருக்கோ எவனுக்கு சமயோஜித புத்தி இருக்கோ அவன்தான் வாழணும் இதுதான் உலகநியதி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் எவனுக்கு தகுதி இல்லையோ எவனுக்கு முடியலையோ அவனை விட பலசாலி அவனை அடிச்சிருவான் இதுதான் உலக நியதி அதுல நான் எந்த மாத்தத்தையும் நான் பண்ணக்கூடாது ஆனால் நான் கடவுள் அப்படிங்கிற ஒத்த உன் பக்கத்துலேயே இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீ தப்பு பண்ணுவியா தர்மர்கிட்ட என்ன தர்மருக்கு தெரியும் சகுனி அந்த மாதிரி விளையாடுறான் அப்படின்னா உடனே எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் என்னுடைய மச்சான் கிருஷ்ணர் விளையாடுவார்னு சொல்லியிருந்தா அந்த விளையாட்டோட போக்கே மாறி இருக்கும் ஆனால் எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பஞ்ச பஞ்சபாண்டவர்களும் கிருஷ்ணர் வரக்கூடாது கிருஷ்ணர் வரக்கூடாது அப்படின்னாங்க அதே சமயம் நான் வாசல்லையே நிற்கிறேன் அந்த செகண்ட் எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே வரத்துக்கு நான் தயாராக இருந்தேன் ஆனால் கடைசி நேரத்தில் பாஞ்சாலி கூப்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் நான் என்னால் நான் துவாரகையில் இருந்தாலும் என்னால் வர முடியாட்டினாலும் அந்த புடவையை கொடுத்து புடவைய வஸ்திர தானத்தை கொடுத்து அவளை காப்பாத்தின ஸோ கடவுள் உன் பக்கத்திலையே இருக்காருன்ட்டு நீ நினச்சிருந்தீன்னா யாராவது தப்பு பண்ணுவாங்களா ஆனால் கடவுளுக்கே தெரியக்கூடாதுன்னு தர்மர் நினச்சதுனால தான் அந்த தவறே நடந்தது அதே சமயம் அம் அந்த பாஞ்சாலி தன்னையும் காட்டிலும் தன்னால் முடியாதுங்கிற ஸ்டேஜில் கையை தூக்கினா ஆண்டவா என்னை காப்பாத்துன்னு அடுத்த செகண்ட் நான் வந்தேன் அப்படின்னோடனே இதை சொன்ன உடனே அந்த உத்தவருக்கு அழுக வந்துடும் ஆனந்த கண்ணீர் நீ வந்து எல்லா பராக்கிரமும் வச்சுன்னு இருக்கிற ஆனால் எதையும் மீறாமல் இருக்கே ஒன்றை மாதிரி வாழறதுக்கு நாங்கள் கற்றுக்கணும் உங்கள்கிட்ட பர பவர் இருந்தும் எதுவும் பண்ணாமல் இருக்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளுடைய வம்ச விருத்திகள் தங்களுக்கு சாதாரண ஒரு சின்ன பதவி வந்த உடனே தலகணம் பிடிச்சி ஆடுறாங்க இது அவங்கள மட்டும் சொல்லி கொத்தமில்லை நாமளும் அப்படிதான் இன்க்ளூடிங் மை செல்ஃப் நான் என்னையும் தான் சொல்றேன் நமக்கு ஒரு சின்ன பதவி வந்த உடனேயே உடனே நான் என்னமோ ராஜா இந்த நாட்டுக்கே ராஜா அப்படின்னு நினச்சிட்டு ஆடுறோம் ஆனா நட்பு விஷயத்துல அந்த ஒரு நல்ல நண்பன் இருந்தான்னா இப்பேற்பட்ட தலகணம் பிடித்தவர்களை கூட இடித்துரைக்கும் ஆற்றலும் தைரியமும் அந்த நட்புக்கு மட்டுமே உண்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பனை நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வாழ்க்கையில் வச்சுக்கணும் ஒத்த ஒரு தரையாவது வச்சுக்கணும் அந்த நல்ல நண்பனாக இருக்கணும் அவன் தப்பு நான் அவன் தப்பு சொல்கிறான்னா அதில் நியாயம் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுறோம் எவன் நமக்கு ஜால்ரா அடிக்கிறான் எவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுறான் எவன் நமக்கு எதிராக பேசுகிறானோ அவனை துரத்தி விட்டுறோம் நமக்கு சப்போர்ட்டாக பேசுகிறவன் நமக்கு சாதகமாக பேசுகிறவன் நமக்கு வெள்ளை பூசுறவன் நமக்கு மூ நமக்கு மூஞ்சியில் வெள்ளப்பூசுறவன் நம்மளை சுற்றி ஜல்ரா அடிக்கிறவனை மட்டுமே வச்சுட்டு இருக்கிறதுனால தான் பல தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம் அதனால நல்ல நண்பர்களை அடையாளம் காட்டுவது மட்டுமே பெற்றோர்களின் கடையமாக கடமையாக இருக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் நல்ல நண்பனாக இருக்க வேண்டும் அதனால் இந்த குழந்தைகள் நம்ம நாட்டு குழந்தைகள் தமிழ்நாட்டு குழந்தைகள் பாரத தேச குழந்தைகள் கடல் கடந்து வாழும் அனைத்து நண்பர்களுக்கும் நல்ல நண்பர்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து இன்றைய ராசிபரன் மேஷ ராசி பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சூரியனுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்காரு பொதுவா பாத்தீங்கன்னா வளர்பறை சந்திரன் என்னதான் குழப்பத்தை கொடுத்தாலும் தவறான இடத்துல இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாரு கடைசியில் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பாரு அதனால் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும் குரு பார்வையில் இல்லை சனி பார்வையில் இல்லை சந்திரனின் சந்திரன் தனியாக இருக்காரு இதுவே ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் செவ்வாயோட பார்வையில் எட்டாம் பார்வையில் இருக்காரு செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு ஆகிய பார்வைகள் அந்த எட்டாம் பார்வையில் சந்திரன் இருக்கிறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு சட்டு சட்டுன்னு கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது கவனமாக பார்த்து பேசுங்க அவசரப்பட்டு யாருக்கும் உங்களுடைய கமிட்மெண்ட்டை கொடுத்துடாதீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதை கீப் அப் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது குறிப்பாக குடும்பத்தினரிடம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனாவசிய அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலவரம் மாறிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது அதனால எதிர்கால வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற குழந்தைகள் விஷயத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய நாள் மேஷ ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால விரக்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை காணும் அதனால முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேல் அதிகாரிகளுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பழு அதிகரிக்கும் அதனால மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் முன்கோபத்தோட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட்டுகிட்ட நீங்க சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று முடிந்தவரை கோபமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாட்கள் அதனால அதிகாரிகள்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்ப விஷயத்தில் குறிப்பாக உங்களுடைய தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தந்தைக்காக செலவுகள் ஏற்படும் அதனாலேயே உங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாகும் அவர் தேவையில்லாத செலவு பண்ணுவார் அல்லது பொருளை காணாமல் போகிறதுக்கு திருட போகிறதுக்கோ காரணமாக இருப்பார் அதாவது பொருளை தொடச்சி தொலைச்சிடுவார் அதனால உங்களுக்கு அவர் பேரில் ஒரு வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க தந்தையின் மனதை நோகடிக்காமல் இருப்பது உங்களுடைய தலையாய கடமை ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அதுவும் உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாயின் எட்டாம் பார்வையில அதனால முன்கோபமான வார்த்தைகள் வெறிவதற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களால் முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கோபம் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக உங்களுடைய பண விவகாரங்கள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் சொன்ன சொல் கீப் அப் பண்ண முடியாது யாருக்காவது பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்களின் கோபமான வார்த்தைகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனத்துடன் இருப்பது நல்லது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசாங்க அதிகாரிகளின் குறுக்கீடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுடைய கோபமான வார்த்தைகள் அவர்களை அதிகமாக கோபப்பட வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க இன்று உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுகின்றன இந்த ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கோபமான வார்த்தைகளால் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாலினத்தவர்களின் குறுக்கீடு இருந்ததுன்னா அவர்கள்ட்ட உங்கள் கோபத்தை காமிச்சிடாதீங்க நஷ்டம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பண தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதனால குடும்பத்திலும் சரி வியாபார ஸ்தலத்திலோ தொழில் கூடத்திலோ உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு பண பற்றாக்குறை ஏற்படுகின்ற சங்கடமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால குடும்பத்துல வாக்குவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு முடிந்தவரை பேசாமல் இருப்பது நலம் மிதுன ராசி சப்தமஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது நண்பர்கள் வட்டம் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதனால் வரை பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான முயற்சிகளில் உங்களுடைய நண்பர்கள் உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பிரிந்தவர்கள் கூடுவார்கள் காதல் வயப்பட்டவர்கள் காதலை காதலில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஆனால் அவசரப்பட்டு கடந்த காலத்தை பற்றி பேசி மீண்டும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தாமல் இருப்பது நலம் என எட்டாம் இடத்தில் அஷ்டம சனி இருக்கிறது ஒன்றும் முடிவடையல அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது நல்லது இன்னொரு நாலு மாசம் அவசரப்பட்டு பேசிடாதீங்க வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நண்பர்கள் வட்டம் உதவிகரமாக இருக்கிறாங்கன்னு சொன்ன அதே நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருப்பாங்க அதனால் பிரைவேட் பர்சனல் விஷயங்களில் நண்பர்களை நம்புங்க அஃபீஷியல் சைடில் யாரையும் நம்பாதீங்க உங்களுடைய சுய முயற்சி சுய யோசனை மட்டுமே உதவிகரமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மேன்மை ஏற்படக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய நண்பர்களின் குறுக்கீடுகள் காரணமாக சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதே நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் சந்தோஷமான அனுபவங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் புதிய இடத்திற்கு மாற்றத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த புதிய இடம் அப்படிங்கிறது வந்து புதுசா அலுவலகமாக இருக்கலாம் புதிய அலுவலகத்துக்கு நீங்க மாறலாம் இல்லாட்டி புதிய வேலையில் சேரலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை உள்ள நாள் அதற்கு உங்களுடைய நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றன புனர் பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலையை விடுறதுக்கு உண்டான முயற்சிகள் பலிதமாகும் அதனால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஆனால் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகளை தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள் அவர்கள் உங்களுக்கு மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸாக இருப்பாங்க நல்லா உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க அதனால் புதிய வேலை தேடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றி தரும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் கடக ராசி ராசிநாதன் சந்திரன் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்காரு ருண ரோகஸ்தானத்துல இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது உங்களுக்கு கடன் அதை அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு அந்த செவ்வாயின் பார்வையில எட்டாம் பார்வையில சந்திரன் இருக்காரு இதனால உங்களுடைய கடன் அடைபடுவது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுவதற்குண்டான யோகம் ஏற்படும் குடும்ப விஷயத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மரியாதை கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு அதே சமயம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது என இரண்டாம் இடத்து அதிபதியான சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் சில சமயம் எதிர்மறையாக இருப்பதற்கு வாய்ப்பு உஷ்டமான வார்த்தைகள் வருகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கும் நீங்கள் காரணமாக இருப்பீர்கள் இந்த ராசியில பிறந்த புனர் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் வாங்கிய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் முழு ஈடுபாட்டோட ஈடுபட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த கடன்களை அடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கடன் கட்டாத சில விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் அடி வாங்கிட்டு இருக்கு அதனால் இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய கடனை அடைத்து சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குண்டான வழியில் உங்களுக்கு செலுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் நன்மைகள் ஏற்படுகின்ற நாள் ஆயில்யம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் ஆகிய புதனுக்கு எதிரியான சந்திரன் ஆறாம் இடத்துல மறையிறது நல்ல விஷயம்தான் அதே சமயம் அந்த நட்சத்திரநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்திகளை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுய முயற்சியின் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் சிம்ம ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் அதாவது அரசு அதிகாரிகள் அல்லது அரசு பதவியில் இருக்கிறவங்க கூட சற்று கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக பார்த்து பேசுங்க இரண்டாம் இடத்து அதிபதி புதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால வார்த்தைகள் வீரியமாக வரும் வார்த்தைகள் வீரியமாக வர்றதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று அதிகப்படியான உணர்ச்சியோடு இருக்கும் அதனால் கேட்குறவங்களுக்கு சற்று மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள்கிட்ட பேசும்போதோ அரசியல் துறை சார்ந்தவர்கள்ட்ட பேசும்போதோ கவனமாக பார்த்து பேசுங்க இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அதிகாரிகளின் குறுக்கீடுகள் காரணமாக செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் மனதில் இனம் புரியாத கோபத்தை ஏற்படுத்தும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகளை பற்றிய மனக்கவலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் ராசியில் இருக்கிற சூரியன் சுக்கிரன் எதிர்பாலினத்தவர்களின் அட்ராக்ஷனுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களின் எதிர்பாலின நண்பர்களின் உதவியை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் குடும்ப ஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்த பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனசில் ஒரு விதமான விரக்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்தில் தடை ஏற்படும் அதனால் உங்களுக்கு கோபம் வரும் கோபம் விரக்தியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது தசமஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து கொண்டு ராசியை பார்க்குறதுனால இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மில்ட்ரி செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் நடத்துகிறவங்க இவர்களுக்கெல்லாம் இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கோபத்தினால் விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வுக்காக காத்து தடுமாற்றம் ஏற்படுகின்றன உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் தடை ஏற்படுவது மட்டுமல்லாமல் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் உங்களின் பிடிவாத குணத்தினால் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனத்துடன் இருக்க வேண்டிய சங்கடமான நாள் அலைச்சல் மிகுந்த நாள் ராசி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல லாபஸ்தானாதிபதியான சந்திரன் இருக்காரு இதனால உங்கள் குடும்ப பெருமைகள் பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா தாயாரின் பெருமைகளை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவருக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த வயசானவங்க உங்க தாயார் எங்கேயாவது தண்ணியை தண்ணி இருக்கிற இடத்துல நடந்தாங்கன்னா பாத்ரூமுக்கு போகிறாங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சா கூட ஹெல்ப் பண்றது நல்லது இல்லை அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் உங்க ராசிநாதன் புதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால மனசுல தைரியம் அதிகரிக்கும் அந்த தைரியத்தினால உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகம் அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முயற்சியோடு ஈடுபடுறதுக்கு உண்டான நேரம் இது தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றத்தை செய்வதற்குண்டான மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்கள் நண்பர்கள் வட்டத்திடமிருந்து கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது இந்த ராசியில் பிறந்த உத்தரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அந்த வெளியூர் பிரயாணங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்பாலினத்தவர்களின் அறிமுகம் கிடைத்ததுன்னா அதை அறவே தவிர்க்கிறது உங்களுடைய சேஃப்டிக்கு வழிவகுக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த ஹஸ்தம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியம் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சாதகமான நாள் ராசி சித்திரை நட்சத்திரம் ஒன் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு டி ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்று அசதி அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் மனசுல இருக்கிற தெம்பும் தைரியமும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சமூகத்தில் அந்தஸ்து உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று உங்களுடைய தேவைகளுக்காக வண்டி வாகன வகையில சில மாற்றங்களை செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள் துலாம் ராசி ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்துல சூரியனோட சேர்ந்து இருக்காரு சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது சுக்கரன் மகம் இரண்டாம் பாதத்தில் இருக்காரு சூரியன் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்காரு கிட்டத்தட்ட பத்து டிகிரிக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் அஸ்தங்கித பலன் கிடையாது அதனால உங்களுக்கு லாபங்கள் பெருகும் சமூக மரியாதை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது அரசு அதிகாரிகளின் நட்பு கிடைக்கிறதுனால அரசு அதிகாரிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு தனலாபம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆரோக்கியம் சந்த சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் நான்காம் இடத்து சனி உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு அதனால உங்களுக்கு உள்ளூரிலோ அல்லது வெளியூரிலோ டிராவல் ஜாஸ்தி இருக்கிறதுனால உடம்புல அசதி ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமோகமான நற்பலன்கள் ஏற்படுவதற்கும் சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது நீங்கள் வாங்கிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக பராமரிப்பு செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்புகளால் ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் நட்புகளால் உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றத்தை காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும் புதிய இடத்தில் உங்களுடைய புதிய வியாபாரத்தை துவங்குவதற்குண்டான முயற்சிகள் கூடிய வகையில் இருக்கு விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள் உங்கள் வேலையில் முன்னேற்றத்தை காண்பதற்கும் வேலையில நீங்க செஞ்ச ஒரு காரியத்துக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கு கூட சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் விருச்சிக ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது குடும்பத்துல வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்திலோ அல்லது உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட வட்டாரத்திலோ வார்த்தை வரையங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க நிறைய பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கு கதைகதையாக விடுறாங்கன்ட்டு உங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால நியாயத்தை மட்டும் சொல்லுங்கள் உண்மையை மட்டும் பேசுங்க அதிகமாக பேசிடாதீங்க விரயஸ்தான அதிபதியான சுக்ரன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுவதற்கும் விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக எதிர்பால் பார்ட்னராக கொண்டுள்ள கம்பெனிகள் செலவுகளை அதிகரிக்கும் செலவுகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு மேல் அதிகாரிகள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் எதிர்பார்த்தவர்களாக இருந்தால் அவர்களால் உங்களுக்கு இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய சங்கடம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அவர்களை பற்றிய விஷயங்களை நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கேயாவது உளறிக்கொட்டி கொட்டி களறி மூடினீங்கன்னா தேவையில்லாத அவப்பெயரை சந்திப்பதற்கும் அவர்களின் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு சங் சங்கடப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு கவனமா இருந்துக்கோங்க விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தை பற்றிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு யாராவது மத்தியஸ்தம் பண்ண வந்தாங்கன்னா அவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் பேசாமல் இருக்கிறது உங்க குடும்பத்துல குறிப்பாக உங்க வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யத்தை குறைக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கே போனாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய தரப்பு நியாயத்தை வலு சேர்ப்பதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு அதற்காகவும் நிறைய பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனத்துடன் பேசுவது நல்லது வார்த்தை விரயங்களை தவிர்க்க வேண்டிய நாள் கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சமூக அந்தஸ்தை பயன்படுத்தி கொள்வதற்காகவோ அல்லது சமூக அந்தஸ்தை நிலைநிறுத்தி கொள்வதற்காகவோ பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று நிறைய பேசுகிறதுனால உங்களுக்கு மரியாதை மாலைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் இருப்பினும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தனுசு ராசி ராசியில் சந்திரன் இருக்காரு ஆனால் ராசிநாதன் குரு வக்ரகதியில் நான்காம் இடத்துல சனியின் வக்கிர பார்வையில் இருக்காரு இந்த ஏழரை சனியின் பாதிப்புகள் குறைய துவங்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகறதுக்கு கதியில் பின்னோக்கி வந்துட்டு இருந்தாலும் அவர் சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துட்டு முன்னோக்கி நகர்றதுக்கு உண்டான நேரத்தை காத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் எதிர்ப்புகள் அவமானங்கள் இதை செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இது அதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகளின் பிடிவாத குணத்தினால் கடன்கள் அதிகரிக்கும் அதே சமயம் கடன் கொடுத்தவர்கள் கடன் வாங்கினவர்கள்லாம் உங்களை தேடி வந்து அந்த வாங்கின கடனையும் கொடுத்த கடனையும் திருப்பி செலுத்துவதற்குண்டான முயற்சிகள் எடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் நிறைவும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் சப்தமஸ்தானாதிபதியான புதன் உச்சபலத்தோடு தசமஸ்தானத்தில் இருந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணை மூலமாக இது நாள் வரை கிடைக்காமல் இருந்த சுகங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் வாழ்க்கை துணை கூட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா அந்த பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சியை காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மையை அடையவதற்குண்டான யோகமும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குண்டான யோகமும் ஏற்படும் குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் சற்று குறைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்றது அதே சமயம் பூராணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்காம் பாதம் வரை உள்ள நபர்களுக்கு இன்று உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக உங்களுடைய வேலையில் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடன் அடைபடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இருப்பினும் சற்று ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது காரணம் நான்காம் இடத்துல வக்ர குருவுக்கு சனியின் வக்ர பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில சமயம் தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் அசதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சமூக மரியாதையில் உங்கள் வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் குடும்ப விஷயத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குடும்பத்தினர் உங்களுக்கு இதனால் வரை செய்த சங்கடங்களை தொல்லைகளை களைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன மகர ராசி வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவர்களுக்காக செலவுகள் ஏற்படும் அவர்களுடைய ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது குழந்தைகளின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சிக்காகவும் வியாபாரத்தின் புதிய முயற்சிகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால் வார்த்தை விரயங்கள் சண்டைகள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் பலம் பெறுகிறார்கள் அதனால் கவனத்துடன் இருப்பது நல்லது எந்த விதமான வாக்குவாதத்திலும் அல்லது பல பிரயோகத்திலும் ஈடுபடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும் அதே சமயம் ராசியில் இருக்கிற சனி வக்கரகதியில இருக்கிறதுனால உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் குதர்க்க எண்ணங்களாக வெளிப்பட்டு அது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றத்தை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு உத்ர உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு செலவுகள் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது வாழ்க்கை துணை விஷயத்திலோ ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயம் திருவோணம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக அலைச்சலும் வேலை பழுவும் ஏற்படுவதற்குண்டான நேரமாக இருக்கு உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு சில தவறான விஷயங்களை போதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லாததுனால மனவரையும் பணவரையும் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று தேவையில்லாத அவமானங்களை சந்திப்பதற்குண்டான சூழ்நிலையும் எதிரிகளால் உங்களுக்கு அவப்பெயரை வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சங்கடமான நாளாக இருக்கும் பண விவகாரங்களில் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது பெண்களாக இருந்தால் ஆரோக்கியம் முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது இன்று உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற கும்பராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு நான்காம் இடத்து செவ்வாயின் பார்வையில அதனால உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய சமூக மரியாதையை உயர்த்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பாத்துக்கிறது நல்லது குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தலை தூக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வீண் அபவாத பெயர் வரும் சூழ்நிலை இருக்குது மன நிம்மதி இல்லாமல் தடுமாற்றங்களை சந்திப்பதற்கும் எடுத்த காரியத்தில் பண விரயம் ஏற்படுவதற்கும் கடன்கள் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்றது ஆனாலும் லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குழந்தைகள் விஷயத்தில் சில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் புதிய பதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு பட் இருந்தாலுமே நன் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடன் பிறந்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று உங்களுக்கு மரியாதை கூடும் நாள் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்தின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக உங்களுடைய தேவைகளுக்காக அதாவது வியாபார தேவைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அவர்களின் உதவி சாதகமாக இருக்கும் அதே சமயம் சதயம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இதுவரை இல்லாத மரியாதை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து கருத்து வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேல் படிப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான செய்திகள் வருவதற்கும் எதிர்பார்த்த இடத்துல அமருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சமூக மரியாதை கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படுகின்ற சாதகமான நாள் மீன ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் தசமஸ்தானாதிபதியான குரு வக்ரகதியில் ராசியில் இருக்காரு பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு இப்பொழுது உங்களுடைய தேவைகளுக்காக முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சாதகமான நாளாக இருக்கும் ஆனால் முதலீடுகள் பண்ணணுமா அப்படிங்கிறத யோசித்து பண்ணுங்க அவசரப்பட்டு முதலீடுகளை பண்ணிட்டு அடுத்த மூணு மாதத்தில் அந்த முதலீடுகளை எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் போய் லாக் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது நட்பு வட்டத்தின் யோசனைகளை இப்பொழுது கேட்டால் கூட அவசரப்பட்டு அவர்கள் பேச்சு கேட்டு முதலீடுகளை ஜாஸ்தி பண்ணிடாதீங்க உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கும் வரக்கூடிய நாட்கள் காரணமாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இதுவரை இல்லாதிருந்த சங்கடங்கள் குறைவதற்குண்டான யோகம் ஏற்படும் குறைவதற்குண்டான யோகம்னா அவர்களால் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும் அதே சமயம் ஆறாம் இடத்துல சுக்கரன் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன்களை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்றது இது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சிலருக்கு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கடன்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கவனத்துடன் இருப்பது நல்லது முதலீடுகளை குறைக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு செலவுகளை தடைகளை செலவுகளை கடன்களை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் பதவியில் மாற்றம் ஏற்படும் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் உண்டான யோகம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைத்து அதன் மூலமாக பதவி உயர்வு உண்டான யோகம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுடைய கடன்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமும் தாயாரின் இணக்கமான சூழ்நிலையும் தாயாரின் அன்புக்கு கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் சுகங்கள் அதிகரிக்கின்ற நாள் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதனால் வரை அலைச்சலை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த அலைச்சல் குறையக்கூடிய வாய்ப்பும் நன்மைகள் ஏற்படுவதற்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே சமயம் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு இது வரை கிடைக்காத மரியாதை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் உதவிகள் கிடைக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் நன்மைகள் ஏற்படுகின்ற நாள் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்